கோவை ஆரஸ்புரம் மேட்டுப்பாளையம் சாலையில் சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கென ஏ கே கிச்சன் குழுமத்தின் மதுரை விருந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் துவங்கப்பட்டுள்ளது. கோவையில் செட்டிநாடு, கொங்கு, சைனீஸ், மலபார் என பல்வேறு வகையான உணவு வகைகளுக்கென தனித்தனி உணவகங்கள் இருந்தாலும் தமிழகத்தில் சங்ககால இலக்கியத்தில் இடம்பெற்ற முக்கிய நகரமான மதுரை தொடர்பான உணவு வகைகளுக்கென மதுரை விருந்து எனும் புதிய உணவகம் கோவை ஆரஸ்புரம் மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கப்பட்டுள்ளது. மதுரையின் எண்ணெய் சுக்கா, தலைக்கறி, குடல், நண்டு என மதுரை பாணியில் சுவை மாறாமல் பரிமாற உள்ளதாக குறிப்பிட்ட உணவகத்தின் உரிமையாளர் அருண்குமார், இது மட்டுமில்லாமல் சைனீஸ் உட்பட அனைத்து வகைகளும் இங்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். யூஸ்வலாக வந்து ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா எல்லாரும் கேட்ட கேள்வி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது வரைக்கும் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எத்தனாவது பிரான்ச், ஸோ இது என்னோட நம்மளோட மொதல் பிரான்ச், ஒன் அண்ட் ஒன்லி பிரான்ச், இதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வரலாம், எல்லாமே வரும், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா மதுரையோட ஃபுட்டை டேஸ்ட்டை இங்கே குவாலிட்டியை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ மெயினான மதுரை ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும், ஸோ அந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வரோம். ஸோ பேசிக்காக நமக்கு என்னென்ன வேணும், குவாலிட்டி, குவான்டிட்டி, காஸ்டிங், இது மூணையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இந்த பிஸ்னஸை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இது ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வித் ஏசி அண்ட் நான் ஏசி ஹால். ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயுமே ஃபேமிலி ரூம்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தீமில் இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு ஒரு தீம்ஸ், மஜ்லிஸ் தீம்ஸ்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது போக பிஸ்னஸ் பீப்புளுக்காக கான்ஃபரன்ஸ் ஏரியாவில் அந்த அவங்களுக்குரிய ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அது போக வேறு யாராவது விஐபி லாங் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வச்சுருக்கோம். நம்ம பிப்ரவரிக்கு 14th முன்னாடி வந்து கப்புள்ஸ் ஜோன் அந்த ஜோன் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் யார் வந்தாலும் அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு போகணும், எதர் பிளேஸ்னாலும் சரி, அவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டுனாலும் சரி. ஸோ இது மதுரை ஃபுட்டு மட்டும்னு இல்லை, மற்ற இடத்துல இருக்கிற ஃபுட்டும் எங்களால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது உங்களால் என்ன ரிவ்யூஸ் இருந்தாலும் அந்த ரிவ்யூஸை நாங்கள் மாற்றி கஸ்டமருக்காக நாங்கள் என்ன மாற்றி கொடுத்து அவங்க டேஸ்ட் என்னவோ அதை நாங்கள் மாற்றி கொடுப்போம். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபுட்டு எல்லாமே நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக குக் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வர்றவங்களுக்கு என்னென்ன டேஸ்ட்டோ அவங்க டேஸ்ட்டில் இருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம பண்ணி கொடுப்போம்.